பள்ளி மற்றும் கல்லூரியை நவம்பர் 16ஆம் தேதி அதாவது தீபாவளி முடிந்து திங்கட்கிழமை திறப்பதற்கு தமிழக அரசு முயற்சிகள் மேற்கொண்டது. இதற்காக பெற்றோர்களிடம் கருத்து கேட்டு கூட்டங்களையும் நடத்தியது தமிழக அரசு. இதற்கு எதிர்க்கட்சியான திமுகவும் பெற்றோர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கொரோனா பரவல் முழுமையாக கட்டுப்படுத்தப்படாத நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளை திறப்பது பெரும் ஆபத்தாய் முடியும் என்று கல்வித்துறை வல்லுநர்கள் கூறினர். இதையடுத்து தமிழக அரசு நவம்பர் 16ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரியை திறக்கும் முடிவை கைவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மேலும் டிசம்பர் 2ஆம் தேதி என்று கல்லூரி முதுநிலை இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு கல்லூரி திறக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. பள்ளி மற்றும் கல்லூரிகள் ஜனவரி மாதம் திறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆன்லைன் வகுப்புகள் தீபாவளி முடிந்து திங்கட்கிழமை 16ஆம் தேதி முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடக்கும் என்று தெரிகிறது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.